धनुष राशिकार उलकिन एं मोल पत् रूंते तीरमेंक विषय इवेल अम्दे सत व्रीवल वांग धनुष राशिकार बाक्य स्थानीय संचरक बुधन वक्रक सुक्रन वक्रक तुरंकार इप्ड तरण बुधन वक्रक तुरंत नल्दान कल पन बाक्य स्थान सूर्य अमेरें सेव्वायुम बाक्य स्थानते संचरिक इप्डी नान ग्रह नीले इण्ड संचरी अद मटमला मूंाम सहाय स्थान सनी संचरिक कुंब स्थान अद मटा लाभ स्थान कैदार पल मड लाभम अदिष्टम योगमकूर अंजरिकार गुरु भगवान ईन्म जीवन स्थानीय पताम राशि अतिपति मार्द गुरु भगवान वक्रगे सेप्टर मदर आना मुन जीवन स्थान बाक्य स्थान वालपक वेन तोद पंचम स्थानीय ईन्म वीटिंग रुवोड़ संचरिक राशि अतिपतर भगवान मे वाग पंचम स्थान वीटिपद पल्व विधान प्रच्ले सुमूह तीर्व का पार्कपुर राशि अतिपति ईन्म वीटिपद अमोक वे பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது அவர் ராகுவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முற்றிலும் விலகி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை ஒன்பதாம் இடமாகிய பாக்கிய ஸ்தானத்தில் கிடைக்கின்றது பாக்கிய ஸ்தானத்தில் நான்கு கிரக நிலைகள் சஞ்சரிக்கும் போது அந்த நான்கு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகின்றதுங்க அது மட்டுமல்லாது லாப ஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை மிக வலுவாக கிடைக்கின்றது லாப ஸ்தானத்தில் வீட்டிற்கக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் விலகி நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க ஜென்ம ராசியில் அவருடைய சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் பல சிக்கல்கள் விலகுகின்றது ஏழை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் ராசியினுடைய அதிபதியினுடைய சுப பார்வை ஜென்ம ராசியில் கிடைப்பது நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகுவதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகின்றது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் பாவ கிரகங்களும் சுப கிரகங்களும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நன்மை தீமை சில விஷயங்களில் கலந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது இருந்தாலும் தசாபுக்திகள் சாதகமாக இருப்பின் குடும்ப ஜாதகத்தில் அடிப்படையில் அதாவது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பல நன்மைகள் அதிகமாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது பொதுவாக பார்க்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றது திட்டமிட்ட காரியங்களே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் என்பதையே துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசனாக இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார் தனது அரண்மனையின் முன்பு உள்ள இரும்பு கேட்டை வாயிலில் இருக்கக்கூடிய அந்த கதவை திறப்பவர்கள் தனது ராஜ்யத்தில் உள்ள சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்கப் போகின்றேன் என்று அறிவிப்பை வெளியிடுகின்றார் இதை கேட்டதும் மக்களும் சாறை சாறையாக கிளம்பி அந்த போட்டியில் பங்கெடுத்து நான் சிற்றரசனாக போகின்றேன் என்ற ஆசையும் எண்ணமும் இயக்கத்துடன் அந்த இடத்தை நோக்கி பயணிக்கின்றனர் அந்த இடத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக வருவதை பார்த்த மன்னர் சற்று மேலும் ஒரு நிபந்தனை விதிக்கின்றார் என்ன நிபந்தனை என்று பார்த்தால் அந்த இரும்பு கதவை திறக்கவில்லை என்றால் உங்களுடைய இரு கைகளையும் வெட்டிவிடுவேன் என்று அறிவிப்பை வெளியிடுகின்றார் இதை கேட்டதும் சாறை சாறையாக ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று வந்த மக்கள் அனைவரும் பின்னோக்கி நகர்கின்றனர் அவர்களுடைய ஒரு பயம் சூழ்கின்றது தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்காமல் வேண்டாம் இதை தோற்றுவிடுவோம் என்ற மனநிலைக்கு ஆட்கொள்ளப்பட்டு பின்னே செல்கின்றனர் ஒருத்தர் கூட அந்த போட்டியில் கலந்து கொள்ள முன்வரவில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் மட்டும் நான் அந்த போட்டியில் பங்கேற்கப் போகின்றேன் என்னுடைய இலக்கு அந்த இரும்பு கதவை திறத்தல் அதை திறந்தால் நான் ஒரு சிற்றரசராக மாற முடியும் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை எனவே நான் அந்த போட்டியில் நிச்சயமாக பங்கேற்கப் போகின்றேன் என்று முன்னே வருகின்றார் ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோ அவனை பார்த்து அது மிகப்பெரிய இரும்பு கதவு அதை தள்ளி திறப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியமல்ல எளிதான காரியத்தை யாரும் போட்டியாக கொடுக்க மாட்டார்கள்
இதை முதலில் உணர்ந்துகொள். அது மட்டுமல்லாது நீ அந்த போட்டியில் தோற்றுவிட்டால் உன்னுடைய இரு கைகளும் வெட்டப்படும், கையில்லாமல் உன்னுடைய நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று பலவாறு அவரை சொல்கின்றனர். அப்படி சொன்னாலும் அவன் அதையெல்லாம் காதில் கேட்காமல் அந்த இலக்கையை நோக்கி பயணித்து தன்னுடைய இரு கைகளை வைத்து அந்த கதவை தள்ளுகின்றான். கதவு எளிதாக திறந்து விடுகின்றது. காரணம் இரும்பு கதவாக இருந்தாலும் அதற்கு தாப்பால் இடவில்லை, எனவே மிக எளிதாக திறந்து அந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒரு சிறு சாம்ராஜ்யத்தின் அரசனாகவும் சிற்றரசராகவும் மாறுகின்றான். இதுபோன்றுதான் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் அதீதமாக இருந்தாலும் நாளுக்கு நாள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டு செல்வதாக ஒரு சூழ்நிலையை உணர்ந்தாலும் அதற்கு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது உங்களுடைய கற்பனையான எண்ணங்களும் கற்பனையான பயங்களும் தான். இவற்றை முதலில் தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணம் செய்யுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அதற்கு பக்கபலமாக கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியினுடைய அதிபதி உட்பட பல கிரக நிலைகள் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பொதுவாக எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது. இந்த தருணத்தில் முக்கூட்டு கிரகங்களுடன் நான்காம் கிரகமாக சூரியன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. பாக்கிய ஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலன்களை குடும்ப ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் விலகுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே பல சுப நிகழ்வுகளை குடும்பத்தில் மகிழ்த்தி மகிழ்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகின்றது. குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது. உத்தியோக ரீதியாக நீங்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்களில் வெற்றி கிடைக்கிறதுங்க. உத்தியோக ரீதியாக சலுகைகள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கின்றது. பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த தருணத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட பெரிய அளவிற்கு பின்னரவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அளவான முதலீடும் திட்டமிட்டு செயல்பாடுகளும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகின்றது. கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பாக்கிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். எனவே பல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான ஒரு சிறந்த யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அவசரப்படாமல் அனைத்து வாய்ப்புகளையும் நிதானமாக சிந்தித்து பயன்படுத்தினால் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கின்றது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பின்னடைவும் ஏற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் வீட்டிருப்பதும் சொந்தமாக நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றது. ஏழரை சனியுடைய இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. எனவே இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியும் புதிதாக வீடு வாங்குவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளுடன் நலனுக்கு பொறுப்பேற்ற இரு கிரக நிலைகளும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான சிரமங்களும் குறைந்து மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகின்றது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்.